Dear students, so continue the 18th lesson. Next topic, result of a dihybrid cross. இருபண்பு கலப்பினுடைய முடிவுகள். அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் ஃபோர் டைப் ஆஃப் பிளான்ஸ். எ டைஹைப்ரிட் கிராஸ் ப்ரொடியூஸ்டு ஃபோர் டைப் ஆஃப் எஃப் டூ ஆஃப் ஸ்ப்ரிங் இந்த ரேஷியோ 9 with 2 டாமினன்ட் ரைட்டு, 3 with 1 டாமினன்ட் ரைட்டு, 1 ரிசசிவ் ட்ரைட்டு, 3 with அனதர் டாமினன்ட் ட்ரைட்டு அண்டு அனதர் ரிசசிவ் ட்ரைட் அண்டு 1 with 2 ரிசசிவ் ட்ரைட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ 9 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரவுண்டு கிடைக்கும், 3 எல்லோ ரிங்கிள் கிடச்சிருக்கும், 3 க்ரீன் ரவுண்டும், 1 வந்து க்ரீன் ரிங்கிள்டு. ஸோ அதான் இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 9:3:1. Therefore, 4 different type of plants வந்து produce ஆகும். நெக்ஸ்ட்டு நியூ காம்பினேஷன், அதை புதிய தாவரங்கள் தோன்றுதல்ல. 2 நியூ காம்பினேஷன் ஆஃப் ட்ரைட் வித் ரவுண்ட் க்ரீன் அண்டு ரிங்கிள்டு எல்லோ அப்பியர்ட் இன் த டைஹைப்ரிட் கிராஸ். எஃப்டூ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள், ரவுண்டு எல்லோ அண்டு ரவுண்டு க்ரீன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம். அதாவது ரவுண்டு எல்லோ சீடியும் ரவுண்டு எல்லோ சீடியும் ரிங்கிள்டு க்ரீன் சீடும் தான் நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஆனால் கிராஸ் பண்ண பிறகு நமக்கு எஃப்டூ ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குது, நியூ காம்பினேஷன் ரவுண்டு க்ரீன் கிடைக்குது. ஆனால் ரவுண்டு எல்லோவுக்கு பதில் நமக்கு ரவுண்டு க்ரீனும், ரவுண்டு ரிங்கிள்டு க்ரீனுக்கு பதில் ரிங்கிள்டு எல்லோவும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும் எஃப்டூ ஜென்ரேஷனில். ஓகேவா, அடுத்து பாருங்கள். இப்போ மென்டலுடைய லாவை பற்றி பார்க்க போகிறோம். பேஸ்டு ஆன் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் அண்ட் டை ஹைப்ரிட் கிராஸ் மென்டல் ப்ரொப்போஸ்டு 3 இம்பார்ட்டன்ட் லா விச் ஆர் நவ் கால்டஸ் மென்டல் லா ஆஃப் ஹெரிடிட்டி. மென்டலுடைய ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்பினுடைய முடிவில் ஒரு 3 விதமான விதிகளை வெளியிட்டார். ஸோ அந்த அதை தான் நம்ம மென்டலுடைய லா ஆஃப் ஹெரிடிட்டி மரபிலுடைய விதி என்று அழைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்குத்தன்மையுடைய விதி. When two homozygous individuals with one or more set of contrasting character are crossed, F1 generation, F1 dihybrid are dominant and those do not appear F1 are recessive character. அதாவது F1 ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டார் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டால் பிளான்டுடைய கேரக்டர் மட்டும்தான் தெரியும். அப்போ ரிசசிவ் கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஸோ இதை தான் அந்த எது தெரியுதோ அதை லா டாமினன்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ரி. அப்போ லா ஆஃப் பியூரிட்டி, தூய தாவரங்களை தேர்ந்தெடுத்தல் விதி. அப்போ வென் எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர் ஆர் ஜீன்ஸ் ஆர் அலிலோமார் ஆர் ப்ராட் டுகெதர் இன் ஹெட்ரோசைக்ளிக் ஆர் ஹைப்ரிட், த 2 மெம்பர்ஸ் ஆஃப் அலிலிக் பேர் ரிமைன் டுகெதர் வித்தவுட் மிக்சிங் அண்ட் வென் கேமட் ஆர் ஃபார்ம்டு 2 செப்பரேட் அவுட் ஸோ தட் ஒன்லி 1 என்டர்ஸ் ஈச் கேமட். அப்போது ரெண்டு கேரக்டர் ஹெட்ரோசைகஸ், கேபிட்டல் டி ஸ்மால் டி, இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணுறோம். அப்போ கிராஸ் பண்ணும்போது அந்த ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கிராஸ் ஆகும். ஸோ இது இன்டிபெண்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காது, செப்பரேட்டாக இருக்கும். அட் லாஸ்ட் லா இன்டிபெண்ட் assortment. In case of inheritance of 2 or more pair of character simultaneously, the factor or genes are one pair assort out independently other pair.
இப்போ ரெண்டு கேரக்டரே நம்ம கிராஸ் பண்ணுறோம், ஒன் ஆஃப் த கேரக்டரு டாமினண்ட்டு அண்ட் அனதர் ஒன் ஆஃப் த கேரக்டரு ரிசசிவ். அப்போ டாமினன்ட் கேரக்டர் ரிசசிவ் கேரக்டர் ரெண்டுமே கிராஸ் பண்ணுறோம். அப்போ கிராஸ் பண்ணும்போது எஃப் டூ ஜென்ரேஷனில் நமக்கு என்ன மட்டும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ரிசசிவ் கேரக்டர் என்ன சார் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது தெரியாது. ஸோ இதை தான் நம்ம வந்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மோர் டு நோவலில் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிஹெச் மோர்கன் வாஸ் அவார்டட் நோவல் ப்ரைஸ் இன் 1993 ஃபார் டிடர்மைனிங் த ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஹெரிடிட்டி. மரபியலில் குரோமோசோமை கண்டுபிடிச்சதுக்காக டிஹெச் மோர்கன் அப்படின்ற சயின்டிஸ்ட்டுக்கு 1993 நோபல் ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.